அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். வயலும் வாழ்வும் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, அடைக்கோழி பராமரிப்பு பற்றி பேசுகிறோம். இப்போ போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், கோழிகளுக்கு எந்த மாதிரியான தீவனம் கொடுக்கலாம்னு. இங்கே ஒரே மழையினால் நம்ம வந்து தீவனத்தை வாசல் போட்டு கலக்குவோம், அது கலக்கிறது வந்து தெளிவாக படம் பிடிக்க முடியாது அப்படின்ட்டாங்காட்டி இப்போ அந்த பதிவு போடல. இப்போ அடைக்கோழிகள் வந்து எந்த மாதிரி பராமரிக்கலாம், அடைக்கோழிகளில் குஞ்சு உற்பத்தி திறனை வந்து எந்த மாதிரி அதிகப்படுத்தலை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சில எளிமையான வழிமுறைகளை கடைபிடிக்கிறப்போ குஞ்சு உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்தலாம். நம்ம நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா 100% பொறிக்காது, எப்படி இருந்தாலும் ஒரு 2 முட்டை 3 முட்டை நடந்தாலும் 4 முட்டும் கூட ஒரு சில சமயத்தில் பொறிக்காமல் போகுது. ஏன் பாதிக்கு பாதியாக பொறிக்காமல் போன காலங்களும் உண்டு. அதனால் நான் ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிச்சி எளிமையாக இப்போ பண்ணிட்டுருக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழிக்கு எத்தனை கோழிக்கு ஒரு சாவலுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. என்னோட கணக்கு படி பார்த்தீங்கன்னா 10 சாவலுக்கு மன்னிக்கினேன், 10 கோழிக்கு வந்து ஒரு சாவல் போதுமானதாக இருக்குது. எப்படின்னா அடையில் வந்து ஒரு 2-3 கோழிக்கு இருக்குது, அப்புறம் குஞ்சை கூட்டிகிட்டு ஒரு 2-3 கோழிக்கு இருக்குது. அப்போ பார்க்குறப்ப 4 கோழிக்கு தான் இருக்குது சாவல் கூட மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதனால் நான் 10 கோழிகள் நீங்கள் வச்சுக்கிறப்ப ஒரு சேவலே போதுமானது. சேவல் வயசாகிற பட்சத்தில் வந்து ஒரு 2.5 வருஷம் ஆகிடுதுன்னா சேவலை மாற்றிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் சேவல் விடுறப்ப பொறுப்புத்திறன் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மொட்டு வந்து ஒரு 10 நாள் அதுதான் அதிகபட்ச காலம். 10 நாளைக்கு மேலே இருக்கிற மொட்டை வந்து அடை வைக்க வேண்டாம். ஏன்னா 10 நாளைக்கு மேலே ஆச்சுங்கன்னா மொட்டில் வந்து தண்ணி வச்சு போகுது, அப்புறம் தண்ணி வத்தின மொட்டை வச்சோம்னு வச்சுன்னா குஞ்சு வந்து பொறிக்க திறன் கம்மியாயிரு. அதனால 10 நாளுக்கு உள்ளக்கிற முட்டையில் வந்து அடவைங்க. அப்புறம் முட்டை வந்து சேகரிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தானியத்தில் வச்சு சேகரிக்கலாம். இப்போ சோளமோ கம்போ இல்லை வீட்டில் இருக்கிற அரிசியோ ஏதோ ஒன்று வச்சு மேட்பகுதி வந்து அகலமான பகுதி மேலேயுமே கூர்மையாக்கிற பகுதி வந்து கீழே வச்சு வச்சுக்கலாம். அடைக்கோழி இப்போ அடைக்கோழி வந்து அடை வைக்கிற நேரம்னு ஒன்று இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா சண்டை கலர் நேரத்தில் அடவிக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவிங்க. என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் வந்து அடை வைக்கணும். நம்ம வந்து மொட்டு வச்சுருக்கிறது வந்து ஒரு பக்கத்தில் வச்சுட்டு கோழி, அப்புறம் நம்ம வந்து நம்ம இங்கே பாதுகாப்பான இடத்துல வந்து அடை வைக்கிற கொண்டு வருவோம். புது இடத்துல வந்து கோழி படுக்காது காலையில் நேரத்தில் அடை வைக்கிறப்போ. அதனால ஒரு மப்பு மந்தாரமாக இருக்கிற சாயங்கால நேரத்தில் அடை வச்சு இந்த மாதிரி மக்கிரி வச்சு மூடி வச்சுக்கிறப்போ நைட்டு ஃபுல்லாக கோழி வந்து அது மேலே படுத்துருக்கு. அப்போ தாய் மீனர் அதிகமாகிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மொட்டு விட்டு எந்திரிச்சு வெளியில் போகாது. அப்புறம் ஒரு நாளைக்கு மக்கிரி மூடி வச்சுட்டு மறுநாள் நம்ம தீவனத்துக்கே திறந்து விடல. தீவனத்துக்கு எப்பவுமே சாயங்கால நேரம் திறந்து விடணும். மப்பு மந்தாரமாக இருக்கிற நேரத்தில் திறந்து விட்டோம்னா ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டு கழிச்சிட்டு வந்து படுத்துக்க மொட்டில். இல்லை நம்ம தீவனத்தை டெய்லி சாயங்காலம் திறந்து விட விட்டுட்டோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளெல்லாம் திறந்து விடுறோம். இல்லை அதே எந்திரிச்சு போய்கிட்டுன்னு நினச்சோம்னா அது மொட்டை குடிச்சு போடுங்க 1-2. அது தீவனம் பத்தாமல் இருக்கிறப்போ பசி எண்ணம் அதிகமாகிடுன்னா ஒரு சில கோழி வந்து அடையிலேயே மொட்டை குத்தி குடிக்கிற கோழிகளும் உண்டு. அப்புறம் மொட்டு சேதாரமாகி போகுது. அப்புறம் ரெண்டாவது பேன் வந்துடு. இப்போ அடையில் இருக்கிற கோழிகளுக்கு பேன் வந்துடும். ஒரு கோழி 2 கோழி வச்சுக்கிறப்ப வந்து பேன் தொலை அதிகமாக இருக்காது. நம்ம ஒரு 10 கோழி இப்படி 4-5 கோழி ஒரே முட்டை வந்து அடையில் வச்சுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பேன் தொலை வந்துடும். பேன் தொலை வந்து நோட்டீஸ் பவுடர் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெடிக்கலில் போய் கேட்டோம்னா நோட்டீஸ் பவுடர் கொடுப்பாங்க. நோட்டீஸ் பவுடருக்கும் பெயின் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா பியூடாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி மருந்து இருக்குது. அந்த தண்ணி மருந்து லிட்டருக்கு 2 மில்லி அப்படின்னு போட்டு கோழி நல்லா நிலச்சி விட்டோம்னா அந்த பியூடாக்ஸ் மருந்தினால கோழி பெயின் போயிடு. நீங்கள் தண்ணியில் நினச்சி விட்றதுனால கோழி அளத்தடைஞ்சிக்கி அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அது அடைய தெரியாது. நீங்கள் இப்போ 10 நாள் கழிச்சோ 4 நாள் கழிச்சோ பியூடாக்ஸ் மருந்து போடுறப்ப அடையெல்லாம் தெளியாது. தண்ணியில் நினச்சி விட்டால் கோழி அடைதலிங்கிறதெல்லாம் சும்மா சொல்கிறது. அது வந்து நம்ம சாணி தண்ணியில் முக்கி 2 நாளைக்கு வேறு இடத்துல அடைச்சோம்னா தான் அடத்தலி. அதனால் அடத்தெளிஞ்சிக்கவங்க கவலையெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கோழி வந்து அடை வைக்கிறப்ப ஒரு 4 கோழி அடைப்படுத்துக்குது அப்படின்னா 4 கோழியும் வந்து ஒரே நாளில் அடை முடிஞ்ச அளவுக்கு. இப்போ 3 கோழின்னு 3 கோழி ஒரே நாளில் அடை வைக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கருக்கூடுன்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். செல்ஃபோன் டார்ச் லைட் அடித்து மொட்டையோட மேல் பகுதியில் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் நரம்பு நரம்பாக தெரியும். ஒரு 7வது நாள் கழித்து வச்சு பார்க்குறப்போ அந்த மாதிரி நரம்பு நரம்பாக தெரியுற முட்டையில் வந்து கருக்கூடிய முட்டை, நரம்பு நரம்பாக தெரியாது வந்து கூமுட்டை. அப்போ அந்த கூமுட்டையை தூக்கி வெளியில் போட்டு நல்ல முட்டையில் வந்து அடக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 கோழிலையும் சேர்த்தி ஒரு 20 முட்டையில் அடை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 12 முட்டை தான் கருக்கூடன முட்டை இருக்குது, பாக்கி ஒரு 8 முட்டை வந்து கருக்கூடாத முட்டைன்னா அந்த 8 முட்டையும் தூக்கி நம்ம வெளியில் போட்டு அந்த 12 முட்டையும் வந்து ஒரே கோழியில் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு கோழி இருக்குதால் அதை கொண்டு சேவல் கூட விட்டுட்டோம்னா அது வந்து அடை தெளிஞ்சு மறுபடியும் முட்டை வைக்கிறதுக்கு ரெடி ஆயிரு. இந்த மாதிரி பண்ணுறப்போ கோழிகள் வந்து முட்டை உற்பத்தி திறன் வந்து குறையாது. அதாவது இப்போ நம்ம 2 கோழி அடை வச்சு 20 நாள் படுத்துக்கிறத விட 7 நாளில் ஒரு கோழி அடையிலேருந்து எடுத்துட்டு முட்டை வைக்கிற கூட்டுறோம். அதனால் முட்டை உற்பத்தி திறன் வந்து எந்த வகையிலும் பாதிக்காது. இப்போ குஞ்சு பொறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 21 நாள் ஆகி 21 நாள் ஆச்சுன்னா குஞ்சு பொறிச்சிரு. குஞ்சு பொறிக்கிறப்ப நம்ம வந்து சுற்றியுமே ஏதாச்சும்
கீழே ஏதாச்சும் எறும்பு இரும்பு வராமல் குஞ்சு பொறிக்கிற சமயத்துகளில் சுத்தமாக பார்த்துக்கணும். எறும்பு இரும்பு வராமல் எறும்பு சாப்பீஸோ இல்லை எறும்பு மருந்தோ போட்டு பத்திரமா பார்த்துக்கலாம். பார்த்துக்கிறப்ப 21 நாள் குஞ்சு பொறிச்சிடு, ஒரு 2 நாளோ இல்லை 1 நாளோ விட்டுட்டு அப்புறம் கோழியில் அடை இறக்கி விட்டுலாம். அடை இறக்கி விட்டு ஒரு 4 நாளைக்கு இந்த மாதிரி மக்கரிகள் போட்டு அடைச்சி வச்சு தீவனம், சாதாரணமாக நம்ம போடுற கோழி தீவனம், கம்பு தீவனம் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டுருக்கிறோம். கம்பெனி தீவனம் போடலாம்ங்கிறாங்க, நான் இன்னும் அதிக முயற்சி பண்ணி பார்க்கல. கம்பெனி தீவனம் போட்டால் கொஞ்சம் குஞ்சு வளர்ச்சி அதிகமாக்குதுங்கிறாங்க. நம்ம வந்து இந்த சாதாரணமாக கம்பு தான் போடுதுங்க, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கம்பு போடுது, அப்புறம் 3 நேற்று அப்படியே திறந்து விட்டுறோம். இந்த மாதிரி அடை வைக்கிறப்போ ஒரே முட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 குஞ்சு, வேறு ஒரு 4 கோழி 5 கோழி 30 குஞ்சு செட் ஆகிற மாதிரி அடை வச்சுக்கிறது. அப்படி செட் ஆகிற மாதிரி அடை வச்சுக்கிறப்போ அந்த 30 குஞ்சுகளையும் கொண்டு போய் நம்ம ஒரு பேச்சில் போட்டுருவோம். அப்புறம் 30 குஞ்சுகளையும் நம்ம மேட் சொன்ன மாதிரி எப்படி 15,000 ரூபா சம்பாதிக்கணும்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்களா, அந்த மாதிரி 30 குஞ்சுகளை பராமரிச்சோம்னா போகுது, அவ்வளோதான். நான் இந்த அடைக்குறிப்புகள் வந்து சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சந்தேகம் இல்லை ஏதாச்சும் ஆலோசனைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோழி வளர்த்துறது விருப்பமாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.